ஆரம்பிக்கப்போறோம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் ஒவ்வொருவராக நாம் அழைக்கப்போறோம். புஷ்பா கந்தசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக ஒரு பெண் சில வார்த்தைகள் பேசி துவக்கி வைத்தால் நல்லா இருக்கும். எங்க பாட்டி கூட சொல்லியிருக்காங்க மேடம். ஒரு வாட்டி எல்லாம் நல்லா கை தட்டலாம் இல்லைங்களா? எல்லோருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கும் மற்றும் இங்கே விழாவை காண வந்திருக்கோம் எல்லோருக்கும். முதல்ல எனக்கு பேசுறதுனால எனக்கு தெரியல, நான் நினச்சேன் எல்லாரும் முக்கியமான விஷயங்கள் பேசிடுவாங்க. அப்புறம் நான் ஒரு ஃபேனாக இந்த படத்தை அப்போ எங்கள் அப்பா ஒரு 34 வருஷம் முன்னாடி எடுத்தபோது என்ன எனக்கு எப்படி ஃபீலிங் இருந்தது அப்படி சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ நான் அதே நான் இப்போ சொல்கிறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி பிலிம், அதாவது ஒரு கமல் சார இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஒரு படமும் இதுல என்ன வித்தியாசமா இந்த டைரக்டர் அந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் எங்க எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும், அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது கமல் ஐ திங்க் கமல் வில் பர்மிட் மீ சே சச் அ ஹேண்ட்சம் ஹீரோ அட் த டைம். ஸோ அவர் ஹார்ட் த்ராப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். பட் இப்ப வந்து நான் அந்த டைரக்டரோட பொண்ணுங்கும் போது எனக்கு அவர்கிட்ட ஒரு நெருக்கமா பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட வாய்ச்சது கிடையாது. இன்ஃபேக்ட் அதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா கமலை வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தே பாத்திருக்கோம். அவரும் ஐ திங்க் அந்த ஒரு மரியாதையை மெயின்டைன் பண்ணதால இப்பதான் அவரை வந்து நான் நேருக்கு நேர் பார்த்து விஷ் பண்றதோ எதுவோ நடக்கிறது. சோ அந்த காலத்துல வந்து கமல் இவ்வளவு ஒரு ஹேண்ட்சம் ஹீரோ அண்ட் கூட ரஜினின்னு ஒரு ஹீரோ அப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆகி ஹீஸ் அப்கமிங். ஸோ இந்த படம் பாட்டு எல்லாம் ரொம்ப மிக பிரமாதமான பாட்டுகள். ஸோ இது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நாங்கள் எவ்ரிடே ஒரு ப்ராபப்ளி ரிலீஸ் ஆனப்புறம் ஒரு 3-4 ஷோ கண்டினியூஸா தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு விருப்பம் உள்ள ஒரு படமா இருந்தது. இதுல வந்து கதைங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அது எனக்கு அப்போ ஒரு குறையா இருந்து நான் அப்பாட்ட கேட்டபோது தட் இதுல வந்து மியூசிக் ப்ராமினன்ஸ் MSV போன ஒரு ஜீனியஸ் மியூசிக் போட சொல்லி ஒரு இன்னிசை மழைன்னு இதை விளம்பரப்படுத்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது அப்புறம் ஆர்டிஸ்டோட டான்சிங் கேப்பபிலிட்டிஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கதை கொஞ்சம் பின்னாடி போறது அதனால பரவாயில்ல. சினிமாங்கிறது எதை பத்தி வேணாலும் நம்ம ஹைலைட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இதை ஒரு சக்சஸ்ஃபுல் படமா நான் எடுத்து காட்டுறேன், கதை இல்லட்டா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாரு. சோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. சோ அந்த இனிமையான ஞாபகங்கள் இன்னைக்கு இதை வந்து ரிஸ்டோர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இந்த படம் வந்து பல பேருக்கு வந்து அந்த ரொமான்டிக் ட்ராக் கமல் சாருக்கும் ஜெயபிரதாக்கும் உள்ளது, எஸ்பெஷலி அந்த பிளைட்ல போகும்போது அவங்க கைய பிடிச்சோம் அது பல டைரக்டர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்குங்கிறது எனக்கு அப்புறம் அப்புறம் வந்த பல படங்கள்லேருந்து பார்க்கும்போது என்னால புரிஞ்சுக்க முடியும். சோ அந்த வகையில இது ஒரு இனிமையான அனுபவம். சோ இது ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல நல்லா ஓடி ராஜ் டிவிக்கு பெரிய கௌரவத்தை தேடி தரணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.